பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். வேதனைக்குரிய காரியம். வெளியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாளை தினத்து குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:4 வசனத்திலே வேதம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். Rejoice in the Lord. இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார், பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். வேதனைக்குரிய காரியம். வெளியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. யார் யாரிடத்தில் சொல்லணும்? வெளியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் பவுலை பார்த்து சொல்லணும், கவலைப்படாதீங்க சந்தோஷமாயிருங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய பவுல் வெளியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்து சொல்றார், சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சந்தோஷமா இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், சந்தோஷமா இல்லாதபடி அநேக போராட்டங்களும் சூழ்நிலைகளும் அமைய வாய்ப்பு அதிகம் உண்டு, அதிகம் உண்டு. போராட்டம் உண்டு, நேர்மையாய் வாழ்வதற்கு தடைகள் உண்டு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராட்டம் உண்டு, உண்மையாய் வாழ்வதற்கு போராட்டம் உண்டு. இதன் மத்தியிலே சந்தோஷமா இருப்பது என்பது கூடாத காரியம். ஆயினும் பவுல் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நேர்மையாகவும் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் வாழ பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கூடிய உங்களை பார்த்து சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு சில காரியங்கள் ஆவிக்கு ரீதியா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதே பகுதியில பாருங்கள், 5வது வசனம். சந்தோஷமா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. என்ன சொல்றாரு? நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். முதல்ல நம்ம சாந்தம் உள்ளவரும் சரி நமக்கு தெரியணும், 2வது நம்ம குடும்பத்துக்கு தெரியணும், 3வது சபைக்கு, 4வது சமுதாயத்துக்கு. சாந்தம் உள்ளவர்கள். ஏன்னா அந்த 5வது வசனத்தை கீழே பாருங்க, கர்த்தர் சமீபமா இருக்கிறார்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது உங்களை சுற்றிலுமாக பல அநீதிகள் நடந்தாலும் கூட, உங்களை பற்றி பல காரியங்கள் தவறாய் பரப்பினாலும் கூட, நீங்கள் சாந்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் சமீபமா இருக்கிறார், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்முடைய இருதயங்களிலே சாந்தமாய் நாம் இருக்க வேண்டும். சாந்தமாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விடுதினாலும் தெரியப்படுத்துங்கள். 2வது காரியம், கவலைப்படக்கூடாது. மத்தேயு 6வது அதிகாரத்திலே சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாளை தினத்துக்கு குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்ற, அது நம்ம கட்டளைதான். அப்ப நம்ம கவலைப்படுறதும் ஒரு பாவம் தான். அப்ப நம்ம கவலைப்படாமல் இருக்கணும், அது கத்துக்கணும். கவலைப்படாமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? அதே 6வது வசனத்துல சொல்றாரு பாத்தீங்களா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். அப்ப நம்ம விண்ணப்பங்கள் நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார், ஆனாலும் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்ல பழக வேண்டும். அப்போ அனுதின வாழ்க்கையில அவரோடு கூட உறவாடுவது எவ்வளவு முக்கியம் பாருங்க. எல்லா காரியத்தை அவற்றை சொல்லலாம் இல்லையா? காலையில இருந்து இரவு வரைக்கும் நடந்த எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையும் அவற்றை சொல்லலாம், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார் இல்லையா? அவர் நல்ல நண்பனை போல அவற்றை சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாய் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? பாருங்க 7வது வசனம் பாருங்க, அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளப்படும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணத்தை நாம் காண்பிப்போம், கவலைப்படாமல் இருப்போம், நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே தெரிவிப்போம், ஜப வாழ்க்கையிலே வளர்ந்து வருவோம். இப்படி செய்யும் பொழுது உண்மையாகவே பிலிப்பர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நிச்சயமா நம்மால் சந்தோஷமாய் இருக்க முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த சந்தோஷத்தின் நிறைவாய் தேவன் உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஒரு நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன்.
நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.